ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து மார்ச், இன்றைக்கி வந்து மே மாதம் இல்லையா? ஸோ இன்றைக்கி மே 19ஆம் தேதி. ஸோ மே 19ஆம் தேதி மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை வந்து நேற்று ஒரு வீடியோவாக ஒன்று ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நாளைக்கு மே 20ஆம் தேதி, நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ எது எதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நியூஸ் மட்டும் இல்லை, ஸோ மோரோவர் இது வந்து டெக்னிக்கலாக தான் பார்க்க போகிறோம், டெக்னிக்கலாக எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியுமே 8860 அந்த சப்போர்ட் லெவல், அது செகண்ட் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 8920 சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் 8860, அதுக்கப்புறம் 8830 சொல்லிட்டு சப்போர்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டெலகிராம் சேனலில் காலையில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், சார் நியர்லி வந்து 9000 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் லெவல் வந்து இந்த லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கரெக்டாக 8855 வரைக்கும் லோ வந்திருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு வந்து 8879 ரூபாய், அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும், நாளைக்கு எந்த மாதிரி போகும், இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும், ஸோ அந்த விஷயத்தில் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்பிஐ வந்து அதோடய 52 வீக்ஸ் லோ வந்து டச் பண்ணிடுச்சு எஸ்பிஐ. ஓகே, அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா அதுவும் 52 வீக்ஸ் லோவாக டச் பண்ணிருக்கு. ஸோ எல்லா பேங்கிங் செக்டாரும் வந்து அண்டர் பர்ஃபார்மராக இருக்குது. ஏன்னா வந்து இந்த 20 லேக்ஸ் க்ரோர்ஸ் அந்த பேக்கேஜ் வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணலை. ஸோ அதனால் பேங்கிங் ஃபினான்ஷியல் என்டையர் ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே டவுன் ஆகிட்டு தான் வருது. ஸோ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நிஃப்டி வந்து ஓரளவுக்கு கை கொடுத்ததுன்னா ஐடி செக்டார், ஃபார்மா, இன்றைக்கி எனர்ஜி செக்டார் கொஞ்சம் கை கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓஎன்ஜிசி இதெல்லாம் வந்து ஒரு நல்லா ஒரு கிட்டத்தட்ட பாருங்கள் 6% இன்றைக்கி ஒரு ஏற்றம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாப் கெய்னர்ஸ் பார்க்கும்போது ஏர்டெல், அதானி போர்ட்ஸ், ஓஎன்ஜிசி, அல்ட்ரா டெக் சிமெண்ட், கிராசிம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கும்போது டாப் லோயர்னு பார்க்கும்போது யூபிஎல், வேதாந்தா, ரிலையன்ஸ், இண்டஸ்லேண்ட் பேங்க், எல்என்டி. ஸோ எல்என்டி வந்து ரிசல்ட் வந்திருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் வந்து நாளைக்கு வந்து ரைட் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது, 1257 ரூபாவுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் கூட இந்த இறக்கம் இருந்திருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா யூபிஎல் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 10% டவுன் ஆகிருக்கு யூபிஎல். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்து யூபிஎலோட ரிசல்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்து வச்சுருந்தேன் எது இதெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு. சரி, ஸோ அது நம்ம இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்க விஷயங்கள். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஃபினான்ஷியல் செக்டாரும் டவுன் ஆகிடுச்சு. ஸோ டவுன் ஆனாலும் அதாவது லாங் டைம் பண்ணுறவங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம கீழே இறங்க இறங்க நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரலாம். நான் சொன்ன மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, இண்டஸ்லேண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சிலாம் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ நம்ம வந்து லோவில் வரும்போது நம்ம வாங்கி வச்சுக்கலாம், லாங் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கை கொடுத்தது வந்து ஐடி, எனர்ஜி, ஃபார்மா. ஃபார்மா கூட கடைசியிலே வந்து நெகட்டிவை நோக்கி தான் போயிட்டுருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கே பார்த்திங்கன்னா நியூ 52 வீக்ஸ் ஹை டச் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பாரதி ஏர்டெல் வந்து கிட்டத்தட்ட அது நியூ 52 வீக்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜிண்டால் பாலி, அப்புறம் ஜேஎம்டி ஆட்டோ லிமிட்டெடு, அதுக்கப்புறம் என்டிடிவி. ஓகே, ஸோ இது ரிச்சி சோயா. ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்ட் அதோடய 52 வீக்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு இதெல்லாம். ஸோ எதெல்லாம் வந்து 52 வீக்ஸ் லோ, நியூ 52 வீக்ஸ் லோ அப்படின்னா ஏபிபி, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க போகிறது வந்து ஏசியன் ஹோட்டல்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, நான் சொன்னேன் இல்லையா பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் வந்து சிஎன்டி லிமிட்டெட், சோழமண்டல் ஃபினான்ஸ் ஹோல்டிங் லிமிட்டெடு,
அப்புறம் வந்து வேறு முக்கியமான பார்த்திங்கன்னா கஜாராசி மீன்ஸ் ஐநாக்ஸ் லேசர் லிமிட்டட். ஸோ இதில் வந்து நியூ 52 லோ, அதோட 52 வீக்ஸ் லோவையும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. ஸோ இதில் இந்த ஸ்டாக்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் நாளைக்கு நம்ம பார்க்கணும், நாளைக்கு நிறைய ஒரு நல்ல பெரிய பெரிய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வந்து பாருங்கள், பெட்ரோலியம் கார்பரேஷன் ரிசல்ட் நாளைக்கு வருது. அதுக்கப்புறம் சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல் அதோட ரிசல்ட் வருது. அல்ட்ராடெக் சிமெண்ட் ரிசல்ட் வருது. அப்புறம் ஸ்டார் ஒரு ரிசல்ட் வருது. டாடா ஸ்டீல் ரிசல்ட் வருது. ரேனா இந்தியா அதோட ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் கல்பாட்டு பவர் ரிசல்ட்டும் வருது நாளைக்கு, கல்பாட்டு பவர். அப்புறம் வந்து ஜூப்ளியன் ஃபுட் வருது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் போய் ஒரு என்ன சொல்கிறது, மிட் கேப்பு லார்ஜ் கேப் இந்த எல்லாமே நாளைக்கு ரிசல்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கலாம். அப்புறம் ஜெயலக்ஷ்மி சிமெண்ட் லிமிடெட், ஸோ இதெல்லாம் நாளைக்கு வந்து ஜெயலக்ஷ்மி சிமெண்ட், ஆமாம், இதுவும் நாளைக்கு ரிசல்ட் வருது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜிஹெச்சிஎல் அது ரிசல்ட் நாளைக்கு வருது. அஜந்தா ஃபார்மா வருது. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் அதுவும் நாளைக்கு ரிசல்ட் வருது. ஸோ இது இந்த கம்பெனிஸ்லாம் அதோட ரிசல்ட் இருக்குது. ஸோ ரிசல்ட் வரும்போது அதோடய வாலெட்டில் அதிகமாக இருக்கும். இன்டர்டே பண்ணுறவங்க வந்து எப்போவுமே இன்டர்டே பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கம்பெனியோட ரிசல்ட் அது நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா அந்த கம்பெனி ட்ரேட் பண்ணாதீங்க. ரிஸ்க், அதாவது ரிஸ்க் பீப்புள் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ரிஸ்க் பீப்புள் ஏன்னா வாலெட்டில் அதிகமாக இருந்தது தான் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். பட் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த நியூஸ் பேஸ்டு இருக்கிற ஸ்டாக் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது நேரில் வந்து அவ்வளோ ரிஸ்க்கு தாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நியூஸ் பேஸ்டு இருக்க ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஜென்ரலாக உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு எது வந்து சூட் ஆகுதோ அந்த ஸ்டாக் எடுத்து ட்ரைட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் எஃப்எம்ஜி கடைசியில் கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி, இன்றைக்கி மீடியா, மெட்டல் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வரலாம், டெரிவேட்டிவ்ஸ்க்கு வரலாம். ஓகே, ஸோ நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து, ஸோ இன்றைக்கி மார்க் இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்துச்சு. ஸோ கொரோனா வைரஸ்க்காக மருந்து வந்து இன்சியலாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேக்சின் வந்து தயாரிச்சிருக்காகவும் அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது யூஎஸில் வந்து மனிதர்களுக்கு கொடுத்து சக்ஸஸாக டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து ஒரு குரூப் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சைனாலேயும் அதாவது அந்த மருந்து வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்னாச்சுன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. இப்போ இப்போதைக்கு பார்க்கும்போது குளோபலாக பார்க்கும்போது என்னென்னா, யூரோப்பியன் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி பாருங்கள், 8856 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் நம்ம எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு தான் நமக்கு நாளைக்கு காலையில் எப்படி டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நாளைக்கு சில கம்பெனி ரிசல்ட்லாம் வருது. ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸ்னால் நம்ம இங்கே லெவல்ஸ்னால் பார்க்கும்போது நான் லெவல்ஸ் வந்து நாங்கள் இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இது வந்து நேற்றும் அனலைஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நிஃப்டியோட லெவல்ஸ் நான் சொல்கிறேன். நான் நிஃப்டி வந்து அதாவது 8800 அதாவது 8800 டு 9500 இந்த லெவலில் தான் நிஃப்டி வந்து இந்த வீக் ட்ரேட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக அப்படி தான் இருக்குது. ஓகே, இதோட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 8830, அதுக்கப்புறம் 8860, அதுக்கப்புறம் 8920. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 8000
8,960 வச்சுக்கலாம், 8,970. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதோட இமீடியட் இதுதான் சப்போர்ட் லெவல் சொல்கிறேன். சப்போர்ட் ஓகே 170. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9,170, அது 172-230. அதுக்கப்புறம் 9,280. ஸோ அதாவது வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ், ஓகே இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் சப்போர்ட்ஸ், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் சப்போர்ட், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகும், மார்க்கெட் கீழே இறங்கி அதாவது இதுதான் வந்து அதாவது இப்போதைக்கு வந்து இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு வந்து 8,890 ஸோ இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஓகே அதாவது வந்து லோ அதாவது ஆல்ரெடி 8,800 டச் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோடய சப்போர்ட்னு பார்க்கும்போது 8,750 இந்த லோ. ஸோ இந்த லோ அதுக்கப்புறம் வந்து ஹை வந்து அதாவது பாசிட்டிவாக போச்சுன்னா 9,280. ஓகே ஓகே இது வரைக்கும் ஒரு ஒரு லிமிட்டு. ஓகே இது வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது 8,920, அப்புறம் 8,970, அப்புறம் 9,172-230. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 9,280. ஓகே ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து ட்ரேட் ஆகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. லோ வந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் வரலாம். இப்போது இப்போ வந்து 8,880 இருக்கா, 8,880. ஓகே அதுலேருந்து 8,880லேருந்து 8,750 அந்த லோ 8,000 பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் வரும். ஓகே அப்படின்னா என்ன வரும், ஒரு 130 பாயிண்ட். ஓகே சப்போஸ் பாசிட்டிவாக ஆச்சுன்னா அப்படின்னா இந்த லெவலுக்கு போகும். அதாவது நாளைக்கு பாசிட்டிவாக அது அகெயின் இப்போ பார்க்கும்போது நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம SGX வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான், 8,862. நம்ம க்ளோஸை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம யூஎஸ் வந்து எப்படி யூகே ஐ மீன் யூரோப் எப்படி முடியுதுன்னு பார்க்கணும், அதே மாதிரி யூஎஸோட ட்ரேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய மார்க்கெட் இருக்கும். இப்போ இப்போதைக்கு 8,862. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதோட இமிடியேட் சப்போர்ட் வந்து 8,880. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம 8,800, அதுக்கப்புறம் 8,750. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 8,750 சப்போஸ் நாளைக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா பட்சத்தில் வந்து எங்கே வரைக்கும் இது போகும் அப்படின்னா 8,660. ஓகே சப்போஸ் அதாவது வந்து ஸ்னாரியோ 8,660 இந்த ஸ்னாரியோஸ் அதாவது வந்து உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கு இந்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ என்னோடய கணிப்பு வந்து 9,280 வந்து பிரேக் பண்ணாதுன்னு ஒரு கணிப்பு. சப்போஸ் பிரேக் பண்ணிச்சின்னா அது வந்து 350 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 9,500 வரைக்கும் போகாது. அதிகபட்சமாக 9,350 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா 8,860 இந்த லெவல் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்து அதோட லெவல்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ், 8,860, 8,830, 8,750, 8,660. ஓகே இது வந்து அதோடைய வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். அப்படின்னா பட்சத்தில் நம்ம வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அப்படின்னா வந்து இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா
எப்படி இருக்குன்னா 8500ல இருந்து, அதாவது இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கு, 8500, ஏன்னா 8600 சொல்லிங்க, ஸோ 8500லேருந்து 9400 இல்லை 500 வரைக்கும் இருக்கும், 9400. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இதில் வந்து ஓப்பன் இண்டெஸ் எது எது வந்து அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் சரி, ஓப்பன் இண்டெஸ் எது அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கால் ஆப்ஷன் பார்க்கலாம். அதாவது வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்து அதிகமாக இருக்கிற ஓப்பன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 9000 தான் அதிகமாக இருக்குது, 9000. ஸோ பாருங்கள், 9000 தான், 9000 கால் ஆப்ஷனில் வந்து அதிகமாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து எங்கன்னா இங்கே 9200, 9100. ஓகே, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா 9500. ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து இதில் இதுக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கோ. இங்கெல்லாம் பார்த்தீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வெளியே போயிருக்காங்க, மைனஸில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் கீழே டவுன் ஆக போகுது அப்படின்னு தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஸோ பாசிட்டிவாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் இங்கே 9000க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 363,750 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 9100 வந்து 15 லட்சம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி தெரியுதுன்னா, அப்போ 9100 வரைக்கும் வரும் அப்படின்னு தான் இதை இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஓகே, மேக்ஸிமம் போச்சுன்னா 9300, அதாவது 280, நான் சொல்கிறது 280 வந்து ஸ்ட்ராங் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ 9400 பாருங்கள் எவ்வளோ மைனஸ் போயிருக்காங்க, 9500. ஸோ இதெல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ மார்க்கெட் எல்லாரோட கணிப்பிடும் மார்க்கெட் மேலே போக அதுக்குள்ளே இறங்கும்னு சொல்லிட்டு தான். ஸோ 9000 தான் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக 363,000 பேர் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா அது புட் ஆப்ஷன். ஓகே, இப்போ வந்து என்ன இருக்குது, 8880 இருக்கு இல்லையா. ஸோ அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது, 13,85,000 பேர். ஸோ இங்கே தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 8500. அதனால தான் நான் ரேஞ்ச் சொன்னேன், 8800லேருந்து 9400 அந்த ரேஞ்ச்குள்ளே தான். ஸோ 8800 அதுக்கப்புறம் 8500. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து இங்கே 8700. ஸோ இது மூணில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து இதில் வந்து இதில் வந்து இந்த புட் ஆப்ஷனில் வந்து மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். அதுக்கப்புறம் 9500 வராதுன்னு சொல்லிவிட்டு கால் ஆப்ஷன்லேயே செல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இதுமாதிரி புட் ஆப்ஷன்லேயும் செல் பண்ணுறவங்க இருக்காங்க. அது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து அப்போ ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை மாதிரி 8800, 8700, 8500 மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா, மார்க்கெட் அப் ஆச்சுன்னா 9000, 9100, 9200, 300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து அப்போலோ இல்லையா, ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து ரைட் இஷ்யூ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் டேட் தெரியல, ஜூன் 3 தென்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு 2 வீக்ஸ். ஓகே, 1257 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து 15 ஷேர் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இல்லை, இன்னொரு விஷயம் நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ட்ரிக்கியை வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன். அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ 100 ரூபாயில் செல் பண்ணுறீங்க, இது ஒரு ட்ரிக்கி சொல்கிறேன்.
100 ரூபாவில் செல் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா இது வந்து 95 ரூபாய் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அப்படி செல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா இதோட வந்து ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், அதாவது வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் அதாவது R1 ரெசிஸ்டன்ஸ் போது R1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா காமிக்கிறேன் நான். ஓகே, R1 எங்கே இருக்குது பாருங்கள். சப்போஸ் R1 ₹101 இருந்துச்சுன்னா செல் பண்ணாதீங்க. R1 ₹101 இருந்துச்சுன்னா செல் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் R2 பாருங்கள், R2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். R2 வந்து ஒரு ₹103 இல்லை ₹105 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே செல் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு செல் பண்ணும்போது ஷார்ட் எடுக்கும் போகும்போது அது அதோட இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணுற ப்ரைஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே செல் பண்ணாதீங்க. கொஞ்சம் ப்ரைஸ் ஏற விட்டு பாருங்கள். R1க்கு R2க்கு மிடியில் கூட செல் பண்ணலாம், இல்லை R2 செல் பண்ணலாம். செல் பண்ணி அது கண்டிப்பாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வரும். ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எந்த லெவலுக்கு வரும்னா 0.618 இல்லை வந்து 0.786 இந்த லெவலுக்கு கீழே இறங்கி வரும். அதாவது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு வரைஞ்சி காமிக்கிறேன் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஓகே, இது வந்து இன்றைக்கோட சார்ட்டு. ஓகே, நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஏறி மேலே போயிருக்கு. ஸோ இங்கே செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு லெவலுக்கு வரும், அதை என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 0.618 அந்த லெவலுக்கு வரலாம், இல்லை 0.786 இந்த லெவலுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து 0.618 இந்த லெவலுக்கு தான் வரும். இது இங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கிளியரிங் வரும், அதாவது 8,926 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் வந்து அது வந்து 8,936, ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். இதுதான் அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கொஞ்சம் பெருசாகி காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஏறி இங்கே வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு என்ன பண்ணுன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நெக்ஸ்ட் அதை லெவலில் வரும். அதாவது என்ன பண்ணுன்னா இங்கெல்லாம் பை பண்ணியிருப்பாங்க, இங்கெல்லாம் பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும்போது செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் மேலே போகும். அதாவது அந்த லெவல் தான் இது 0.618 அந்த லெவல் கீழே இறங்கி வரும். நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு எந்த ஒரு ஸ்டாக்னாலும் சரி இண்டெக்ஸ்னாலும் சரி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். இந்த லெவலுக்கு அந்த 0.618 அந்த லெவலுக்கு அந்த லெவல் தான் என்னோடய இதுவும் 0.618 இந்த லெவலுக்கு வரும். வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் போயிட்டு தான் அப்புறம் கீழே இறங்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே இறங்கணும் ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஏ இது பி இது சி டின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இன்னொன்று வந்து என்னென்னா ஹார்மோனிக் பேட்டர்ன், அதாவது இது எக்ஸு இந்த இது வந்து ஏ இது பி இது சி இது டி. நான் உங்களுக்கு அந்த ஹார்மோனிக் பேட்டர்னை நீங்கள் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இது வந்து ஒரு எனது சும்மா நியூஸ் பார்க்குறோம் இது மாதிரிலாம் இல்லை, இது ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே உங்களுக்கு ஹார்மோனிக் பேட்டர்னும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ எதிர்பார்க்குறது இந்த லைன் இங்கே வரைக்கும் வரும். ஓகே, 6 பாயிண்ட். ஓகே, பி வந்து அது ஏபி வந்து 0.618. அதுக்கப்புறம் அடுத்த லெவலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து 0.786. ஓகே, பிசி வந்து 0.786. ஓகே, இதுதான் வந்து இந்த ஹார்மோனிக் பேட்டர்னுடைய வந்து ஒரு மேஜிக். ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
அடுத்த லெவல் எங்கே போகுங்கிற விஷயத்தை கரெக்டாக இருக்கா பாருங்கள். 0.786க்கு கரெக்டாக அதை போயிட்டு கீழே கீழே இறங்கி இருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டி எங்கே போகும், இது நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம், இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ அடுத்த லெவல் வந்து எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா, எதிர்பார்த்தது வந்து 8816 இந்த லெவல் வரும்னு எதிர்பார்த்தது. அது வந்து கடைசியில் வந்து 8840 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த லெவலுக்கு எதிர்பார்த்தது. ஸோ ஓகே. ஸோ ஏதோ இதாகிடுச்சு. ஓகே, ஏதோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இதாகிடுச்சு. நான் வரைஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8816 வரைக்கும் வர மாதிரி இருந்தது. 8840 வரைக்கும் அதை வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இது எக்ஸ், இது ஏ, பி, சி, டி. நம்ம இங்கே ஷார்ட் பண்ணணும், இங்கே பை பண்ணணும். இதுதான் வந்து ஹார்மோனிக் பேட்டர்னுடைய ரூல்ஸ். நம்ம இங்கே பை பண்ணணும், அதை இங்கே ஷார்ட் பண்ணணும், இங்கே பை பண்ணணும். இங்கே கூட நீங்கள் பை பண்ணி இங்கே பை பண்ணி இங்கே கொண்டு போயிட்டு இங்கே ஷார்ட் பண்ணலாம், ஷார்ட் பண்ணி கீழே இறங்கி கொண்டு வரலாம். ஸோ அதுதான் வந்து ஹார்மோனிக் பேட்டர்னுடைய ஒரு மேஜிக். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, நான் ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது எப்படி இருக்கும்னா, இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து மறுபடி மேலே போயிட்டு கீழே இறங்கும். ஸோ சரியா இந்த பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த என்ன புல்லிஸ் பேட்டர்ன்ஸ் இது மாதிரி இருக்கும். ஸோ பீரேஸ் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, கீழே இறங்கிட்டு மேலே போயிட்டு, அதாவது கீழே இறங்கிட்டு இப்படி போகும். இது எக்ஸு, இது ஏ, இது பி, சி, டி. அதே மாதிரி இங்கே புள்ளி சொன்ன, இது எக்ஸு, இது ஏ, பி, சி, டி, இதை மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேட்டர்ன், இப்படி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வரையணும்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி வந்து இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இது கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏ, பி, சி, டி, உங்களுக்கு பேட்டர்ன் கிடச்சிருச்சா? இதை வந்து நம்ம வந்து எங்கே வந்து டார்கெட் செட் பண்ணணும், எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும் அப்படின்னா, ஏலேருந்து டி வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லா ஆப்ஷன், இது வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு யூஸ். எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு பாருங்கள், எந்த லெவலுக்கு போகுதுன்ட்டு. அதாவது வந்து நீங்கள் எங்கே பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன எங்கே இருக்குன்னா, இந்த லெவல், அது வந்து 0. இந்த லெவல் நான் காமிக்கிறேன். அது ஒரு எல்லோ கலர் இருக்குது, அதனால் வந்து சரியாக தெரியல. நான் அதை வந்து ஒரு பிங்க் கலரில் மாற்றுறேன். ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே, 8925 வரைக்கும் இங்கேருந்து இங்கே வை பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது மூவ்மெண்ட் நல்லபடியாக இருந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் போகும். அது நெக்ஸ்ட் வந்து 0.618, அதுக்கப்புறம் வந்து 0.786. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற லெவல்ஸ். இது ஒரு டார்கெட். செகண்ட் டார்கெட் இது, அது வந்து 0. இந்த லெவல், இந்த லெவல் என்னென்னா உங்களை நான் சொல்கிறேன். 0.382, 0.382, அதுக்கப்புறம் 0.618, அப்புறம் 0.786. அதாவது வந்து இங்கே பை பண்ண இப்படி போகும். அதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் ஆக்ஷன். கீழே இறங்கி வரும், அதுக்கப்புறம் இங்கே மேலே நோக்கி போகும். ஸோ அதுதான் வந்து, ஸோ இதை போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இதுதான் ஹார்மோனிக் பேட்டர்ன். அது வந்து செப்பரேட் வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி ஓகே, இன்றைக்கே வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி
இந்த ஹார்மோனிக் பேட்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு. ஸோ இதுதான் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன், இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து இது இது வந்து இது நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், 272. அதாவது என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஸ்விங் லோ ஹை இது பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ், இது ஏ. பி வந்து என்ன பண்ணோம், ரீட்ரேஸ்மெண்டல். இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்டல் பாருங்கள், அது 0.618. அதுக்கப்புறம் பிஏ ஏபி இதோட ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு இதில் வந்து 0.786. அதுக்கப்புறம் ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் பார்த்து ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்கள், அதில் வந்து 1.272, அதுதான் டி. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது இது வந்து ஃபியூச்சர் இது சொல்லி கொடுத்துரும், ஃபியூச்சர் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிற விஷயம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலும் ரன் பண்ணுறோம், டெய்லி வந்து அப்டேட்ஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு கான்செப்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.